பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. Hi viewers, welcome and welcome to Nanga Salala with me Kani Murli and Hema. Hi Hema. Hi Kani. இது கெட்டப்லாம் பயங்கரமா நியூ இயர் ரோலிங்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணோம். ஆனா லாஸ்ட் எபிசோட்ல என்ன சொன்னோம், ஒரு நியூ கெட்டப்போட வரும்னு சொன்னோமா. நம்ம ரெண்டு பேருமே எதுவுமே பண்ண மாட்டோம், சரி அதனால இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு கெட்டப் ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு. ஓகே, நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. உன்னை வந்து ஃபர்ஸ்ட் டே நான் மொக்க பண்ண விரும்பல, இன்னைக்கு சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு. ஓகேயா, சோ இப்போ வந்து நியூ இயர் போயிடுச்சா, அடுத்தது ஒரு செம்மையான சூப்பரான ஃபங்க்ஷன் வந்து வர இருக்கு. அது நாளைக்கு வருது. ஆமா, என்ன அப்படின்னா நம்மளோட தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுற பொங்கல் சாப்பிடுறேன். பொங்கல், ஸோ பொங்கலுக்காக உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் அண்ட் எல்லா வியூவர்ஸ்க்கும் நம்ம வந்து விஷஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பொங்கல் வியூவர்ஸ். பொங்கல் விஷயம்லாம் பலமாக கொடுத்துட்டோம். அது ரெண்டு பேரும் கோரஸா சொல்றதுக்கு வர நிறைய ட்ரை பண்ணி சொல்லிட்டோம் இல்லையா, சக்சஸா சொல்லி முடிச்சதால உனக்கு ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ஒரு பயங்கரமான நியூஸா சொல்ல போறேன். அதுவும் நம்ம தளபதி பத்தி சொல்ல போறேன். தளபதி பத்தி? எஸ் பா, பொங்கலோட ஸ்பெஷலே ஃபர்ஸ்ட் தளபதி தான். ஆமா, பொங்கலோட ஸ்பெஷலே தளபதி தான். இப்போ எங்க பார்த்தாலும் ஒரு அனிமலோட பேர் வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம், ஓகேவா? சோ அதுதான் படத்தோட டைட்டில். ஓகே ஓகே. புலி 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 புலின்னு எல்லா இடத்துலயும், ஆல்மோஸ்ட் ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் வந்து இந்த புலிங்கிற வார்த்தை வந்து அப்படியே ஒரு சுத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துக்கும். அது என்னன்னா, நம்ம தளபதி வந்து டூயல் ரோல்ல நடிக்கிறாரு இல்லையா, இதுக்கு முன்னாடி வேற பேர் கூட மாரிசன் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைட்டில் எடுத்துட்டு இப்ப புலின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, விஜய் சார் வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், அவர் டான்ஸ் நல்லா ஆடுவாரு, பாட்டு நல்லா ஆடுவாரு, ஆக்டிங் பத்தி சொல்லவே வேணான்னு. சோ இந்த படத்திலயும் கூட ஒரு பாட்டு பாடுறாரு நம்ம விஜய் சார். அப்படியே? ஆமா, அது ஜோடி போட்டு யார் கூட பாடுறாங்க, ஃபெமேல் வாய்ஸ் யார் பாடுறாங்கன்னு பார்த்தனா நம்ம ஸ்ருதி ஹாசன் தான் பாடுறாங்க. வாவ், சூப்பர் சூப்பர். ஸ்ருதி ஹாசன் இந்த படத்துல நடிக்கவும் செய்றாங்க, அது மட்டும் இல்லாம விஜய் சார் கூட பாடவும் போறாங்க. சோ இவங்களோட காம்பினேஷன்ல வர ஃபர்ஸ்ட் சாங் இல்லையா இது. சோ இந்த பாடலுக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மொத்தம் 6 சாங்ஸ் இருக்கா, அதுல 3 சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா. ஓகே ஓகே. ஷூட்லாம் நான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்கும் படமும் சரி சாங்ஸும் சரி, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கறது படம் வந்து தெரியும். தேவிஸ்ரீ பிரசாத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. தேவிஸ்ரீ பிரசாத்தோட சாங்ஸ்னா கேட்கவே வேணாம், டனடகா 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 இருக்கும். இது வந்து ஒரு ராஜா காலத்து படம்ங்கிறதுனால நான் அவரோட மியூசிக் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு எப்படி மியூசிக் பண்ணிருப்பாரு அப்படின்னு.